அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் ஒரு சில இடங்களில் வந்து மழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா குவைத்தோட வானிலை துறையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னதுன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பிக்சர் வந்து ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு. குவைத்தில் வந்து ரோடு வந்து ரெண்டாக பழந்துடுச்சு, ஒரு மிகப்பெரிய குழி வந்து ஹைவேஸில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து குவைத்தில் உள்ள ஃபோட்டோ தான், சம்பவம் வந்து கரெக்டாக நடந்திருக்குது. ஆனால் இப்போ இது நடந்த சம்பவம் கிடையாது, இது முன்னாடி நடந்தது. அசாபிய பக்கத்தில் உள்ள ஸ்டேடியமில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடந்தவுடனே வந்து குவைத்தில் உள்ள முனிசிபாலிட்டி ரோடு டிபார்ட்மெண்ட்லேருந்து இது சம்பந்தமாக வந்து உடனே நடவடிக்கை எடுத்து அவங்க இதை சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இந்த ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டிருக்கு. இதை யாரும் நம்ப வேண்டாம், இது வந்து இப்போ நடந்த சம்பவம் கிடையாது அப்படின்னு குவைத்தோட அரசு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான செய்தியுமே இருக்குது, வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத்தில் நிறைய பேருக்கு வந்து சிவில் அடி இன்ன வரையுமே கிடைக்காம தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு சிவில் அடி கிடைக்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், யார் யாருக்கு கிடைக்கலங்கிறத பார்க்கலாம். எதனால் வந்து இந்த சிவில் அடி கிடைக்கிறது லேட் ஆகுதுன்னா, குவைத்தில் உள்ள பாசியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி லஞ்சம்தான். கிட்டத்தட்ட 250,000 பேருக்கு மேலே வந்து சிவில் அடி கொடுக்க முடியாமல் சிவில் அடி இன்ன வரையுமே வந்து குவைத்தில் உள்ள பேசியில் தான் லாக் ஆகிட்டுருக்கு. ஒரு சிவில் அடியை கொடுக்கறதுக்கு 50 தினார் வரையும் லஞ்சம் கொடுத்து சிவில் அடியை வாங்கிட்டு இருக்கா தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த 2023 கூட அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு குவைத்து சொல்கிறாங்க. இதுலேயுமே கூட லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி சிவில் அடியை 50 தினார் கொடுக்குறாங்க. ஆனால் சிவில் அடியோட மதிப்பு வெறும் 5 KD கொடுத்தாலே முன்னாடி எல்லாம் 2 நாள்லேயே கிடச்சிரும். வாசாயிருந்துச்சு அப்படின்னா உடனே கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து குவைத்தில் உள்ள அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எல்லாருக்குமே வந்து சிவில் அடியை முன்பு போல 2-3 நாட்களிலே கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா, எத்தனையோ பேர் இன்னும் வரையுமே வந்து சிவில் அடி ஒரிஜினல் சிவில் அடி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. குவைத்தோட அரசாங்கம் இது சம்பந்தமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். நியூஸுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுடைய தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களை. மற்றும் ஒரு புதிய சேனல் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.